Hi friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோனா குழந்தைகளோட உணவு பழக்க முறைய பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவாவே ஒரு குழந்தை சாப்பிடும்போது அவங்களோட சாப்பாடு மேல ஒரு கவனமும் செலுத்துறதுல ஒரு அவேர்னஸும் இல்ல. நம்ம சாப்பிடுற சாப்பாடு நமக்கு சத்தானதா இல்ல சத்து இல்லாததா, இதனால நமக்கு என்ன பலன், இதை பற்றி இந்த குழந்தைங்க ஒரு கவலையோ அக்கறையோ எடுத்துக்கிறது இல்லை. பெற்றோராகிய நாம தான் சத்தான உணவு நம்ம குழந்தைக்கு போய் சேருதா அப்படிங்கிறத பார்த்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் இப்போ 7 விதமான உணவு பட்டியலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஓட்ஸ். ஓட்ஸில் விட்டமின் பி மற்றும் காப்ஸ் இருக்கிறதுனால இதை குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஓட்ஸை சாப்பிடும்போது வயிறு நிறைஞ்ச ஒரு ஃபீலிங்கும் வருதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஓட்ஸை தயிர், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இதோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட் கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வெரைட்டி வெரைட்டியாக டிஃப்ரெண்ட்டாக ரெசிபிஸ் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க அதை வாங்கி விரும்பி சாப்பிட்றாங்கன்னு சொல்கிறாங்க. நம்பர் 2, நட்ஸ். உடல் ஆரோக்கியத்தில் முக்கியமாக பங்கு வகிக்கிறது எதுன்னு பார்த்திங்கன்னா நட்ஸும் விதைகளும் தாங்க. நட்ஸுங்கும் போது பாதாம், பிஸ்தா, வால்நட், வேர்க்கடலை இதெல்லாம் சாப்பிடும்போது இதில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 முதல் விட்டமின் ஏபி வரை நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா விட்டமினும் நமக்கு போய் சேருதுங்க. அது மட்டும் இல்லாமல் விதைகளான மொச்சக்கொட்டை, அவரைக்கொட்டை இதெல்லாம் வேக வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு எலும்பு தசம் வலுப்புறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மனநலமும் ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. 3rd, எக்கு. எக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஊட்டச்சத்து மிக்க உணவு எதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா எக்கு தாங்க. எக்கு 2 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. ஆனால் பச்சிலை குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நமக்கு அதிக கவனம் தேவைங்க. இந்த எக்கில் இருக்கிற ட்ரை கிளிசரைடு என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா கெட்ட கொலஸ்ட்ராலை அகற்றி நம்மளுடைய இதயத்துக்கு நோய் வராமல் பாதுகாக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குதுங்க. 4th, பருப்பு வகைகள். பருப்பு வகையில் தேவையான புரதச்சத்து மற்றும் தாதுச்சத்துக்கள் நிறையாவே இருக்குதுங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதய நோய்களிலிருந்து பாதுகாக்கவும் நம்ம உடம்புக்கு தேவையான நல்ல கொழுப்பை தக்க வச்சு கொள்வதும் தாங்க இந்த புரதத்தோட வேலைங்க. அது மட்டும் இல்லாமல் பருப்பு சாப்பிடும்போது சில குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்காத கூட இருக்கலாம். ஆனால் நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது அந்த குழந்தைங்க அந்த பருப்போட சுவையை டேஸ்ட் பண்ணி அவங்க அந்த பருப்பு பிரியர்களாகவே மாறிடுவாங்க. 5th, பால் பொருட்கள். நம்ம இதை பற்றி சொல்லவே தேவையில்லைங்க. ஏன்னா குழந்தைங்க பிறந்ததுலேருந்தே குடிச்சிட்டு இருக்கிறது பால் தாங்க. அப்போது பால்னு மட்டும் இல்லாமல் பாலோட வேறு வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா தயிர், மோர், வெண்ணெய் இது எல்லாமே குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமானதுங்க. ஏன்னா கால்சியமும் விட்டமினும் ரொம்ப மிகுதியாக இருக்கிறது பால் பொருட்களில் தாங்க. அதனால் இதில் கொடுக்கறது இதை கொடுக்கறதுனால நம்ம தயங்கவே தேவையில்லைங்க. 6th, காய்கறிகள். காய்கறிகளை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லைங்க. ஏன்னா பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை எல்லாருக்குமே அத்தியாவசியமான ஒன்று காய்கறிகள் தாங்க. காய்கறிகளை பெரியவங்க பச்சையாக சாப்பிட்லாம், ஏன்னா அவங்களால சூ பண்ணி சாப்பிட முடியும். ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கு அப்படி சாப்பிட முடியாது. ஸோ அவங்களுக்கு வேக வச்சு டெய்லி ஒரு காய் வந்து ஸ்பூனில் ஊட்டி விடலாம், அவங்க சாப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு செரிமான மண்டலம் பாதிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம வேக வச்சு கொடுக்குறோங்க. 7th, கீரைகள். கீரைகள்னு பார்த்திங்கனாவே நார்ச்சத்து விட்டமின்களின் புகலிடமே எதுன்னு பார்த்திங்கன்னா கீரை தாங்க. குழந்தைங்க எடுத்துக்கிற ஒவ்வொரு நாள் சாப்பாட்லேயும் ஏதாவது ஒரு விதமான கீரை இருக்கணுங்க. இந்த கீரைகள் செரிமானம் மற்றும் குடல் பிரச்சனைகளிலிருந்து பாதுகாக்கவும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை சீராக பேணுவதிலும் முக்கிய பங்கு வகிக்குதுங்க. அதனால தான் கீரை ஒவ்வொரு நாளும் குழந்தைங்க சாப்பிடும் போது இருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.